காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு வெலிங்டன் ராணுவ மையத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வீரர் வீராங்கனைகளோடு ராணுவ வீரர்களும் ஆர்வமுடன் பயிற்சி பெறுகின்றனர். ஜூன் மாதம் நடக்கவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் 13 பேர் பங்கேற்க உள்ளனர். 9 வீராங்கனைகள் உள்ளிட்ட 13 பேருக்கும் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 13 பேருக்கும் 3 மாத காலம் பயிற்சி தரப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டு வீரர்களுடன் ராணுவ வீரர்களும் ஆர்வமுடன் பயிற்சி பெற்று வருகின்றனர். Come 13 people, 2 coach, 1 coach Russian coach Dr. Nikoloi, myself Ashok Chaudhary, and 11 athletes, 9 athlete girls, 2 athletes boys, best athlete in country. We come in Wellington, only high altitude training. MRC commander provided all facility. கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் ஒரு ஏசியன் கேம்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுக்கு வேண்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நல்லா பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 2011 ஏசியன் கேம்ஸ் ஏசியன் சாம்பியன்ஷிப் ஜப்பான் போயிருந்தேன், அதுல 4th பொசிஷன் ஜஸ்ட் மிஸ். தேர்டு மெடல் அடிக்க வேண்டியது ஒரு 2 மைக்ரோ செகண்ட்ல வந்து நான் வந்து 4th ஆயிட்டேன். நல்ல சான்சஸ் இருந்துச்சு, பட் என்ன பண்ண, என்னோட மேனத், அதாவது என்னோட கஷ்டம், இன்னும் அதிக கஷ்டப்படணும்னு ஒரு லெவலில் இருக்கு, அதை விட மேல் லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஏசியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் நல்லா பண்ணுவேன், அதுக்கு வேண்டி thank you.
குன்னூரில் தற்போது கனமழை பெய்து வரும் நிலையில் அதனை பொருட்படுத்தாது வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டது மெய்சிலிருக்கும் வகையில் அமைந்திருந்தது.